நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிட விடுக்களை போட்டிருந்த பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும். என்னுடைய 350 மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நியூமராசமான வீடியோக்கள், திருமண பொருத்த வீடியோக்கள், பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும். வருகின்ற அக்டோபர் மாதம் 30 2023 வருடம் ராகு கேது பெயர்ச்சியானது நிகழ்ந்துங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவானவரும், துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சியார். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிச்சயமாக தரும். எப்படி சார் சொல்கிறீங்க? தனுசு ராசிக்கு ஆல்ரெடி நிகழ்ந்த சனி பெயர்ச்சி சாதகத்தன்மை 3 இடம், உபஜய ஸ்தானத்தில் முழுமையான விடுதலை, சனி பெயர்ச்சியால் முழுமையான விடுதலை பெற்ற ஒரு ராசி எது அப்படின்னா அது தனுசு ராசி. ஏன்னா 3 இடத்துல சனி, சனியினுடைய முழுமையான விலகல். அதற்கு பிறகு வந்த குரு பெயர்ச்சி, மே மாதம் நிகழ்ந்த குரு பெயர்ச்சி. ஆனால் குரு பெயர்ச்சி வந்து பெரிய நன்மைகள் எதுவும் தனுசு ராசிக்கு இல்லை. அது என்ன காரணம்? ராசிக்கு 5 இடத்துல ராசிநாதனோடு இணைந்த ராகு. ராசிநாதன் சொல்லுடைய குருவோடு ராகு இணைந்து ராசிநாதன் தரக்கூடிய அனைத்து நன்மைகளையுமே தடை செய்து கொண்டே இருந்தவர் ராகு. அந்த ராகு இப்போ மாறுறார். அந்த மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு அவர் மாறுறார். அப்போ இந்த காலகட்டங்கிறது ராசிநாதனை விட்டு ராகு விலகுவதே முதல்ல ஒரு அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல் 4 இடத்துல ராகு அமர்வது நல்லதா? 4 இடம்னா தன்னுடைய கல்வி ஸ்தானம், தாய் தாய் வழி உறவுகள், தன்னுடைய வீடு வண்டி வாகனம், இது போன்ற அமைப்பு உள்ள இடம் 4 இடம். இந்த இடத்துல ராகு வராரே, இது நன்மைகளெல்லாம் இந்த இடத்தினுடைய உயிர் காரகத்துவத்தை ஏதேனும் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆனால் ஜடக்காரகத்துவத்தை வளர்ப்பார், உங்களுடைய கல்வியை மேம்படுத்துவார். நீங்கள் ஏதேனும் புதிய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கணுமா? விண்ணப்பிக்கலாம். கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? செய்யுங்க. இந்த விஷயங்கள்லாம் மாற்றத்தை ஏற்படுது. ஆனால் தாய் வழி உறவுகளிலே, தாயினுடைய உடல்நிலையிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஜனன காலத்திலையும் ஏதேனும் தசாபுத்தி சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போது தாயினுடைய நிலைப்பாடானது சிறப்பில்லாத அமைப்பில் ஏற்படும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 4 இடம் என்பது ஆனால் ஜடக்காரகத்தோன்னு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம், நிலபுலம், சொத்து சேர்க்கை, இது போன்ற விஷயங்கள்லாம் மாற்றம் உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் உயிர்காரத்தும் சொல்லுடைய தாய் தாய் வழி உறவுகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். அடிக்கடி உடல்நிலை அம்மாவுக்கு சரியில்லாமல் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா 4 இடத்துல ராகு. அதே போல் 10 இடத்துல கேது வராரு, இது நல்ல மாற்றங்களை தருமா? 10 இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 10 இடத்துல கேது வருவது என்பது சிறப்பு தான். வேலையில் ஒரு முன்னேற்றம், கேதுனாலே மாற்றம் வேலையில், அதுக்கு நான் மாற்றம் நல்ல மாற்றம், ஒருபடி உயர்வான மாற்றம். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா? அது இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், நான் வந்து இந்த என்னுடைய ஊருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கேன், அதில் மாற்றம் வருமா? அதில் மாற்றம் வரும். வேறு ஏதாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அதில் மாற்றம் வரும். இது போன்ற நல்ல மாற்றங்களை எல்லாம் அந்த கேது நிகழ்த்துவார். இதுவரைக்கும் எனக்கு சம்பளம் அந்தளவுக்கு சரியான அமைப்பில் இல்லை, இதற்கு பிறகு எதுவும் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இருக்குமா? இருக்கும். 10 இடத்தினுடைய அமைப்பு என்பது எல்லாமே வந்து வலுப்படும். ஏன்னா உபஜய ஸ்தானத்தில் கேதுவானவர் அமர்றார், அந்த இடத்தினுடைய தன்மைகளை வலுப்படுத்துவார். அப்போ இந்த ராஜிகேது பெயர்ச்சி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தன்மை தானே ஒழிய பாதகத்தன்மை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிகழ்ந்த சனி பெயர்ச்சி இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, குரு பெயர்ச்சி இப்போ சப்போர்ட் பண்ணுது, ராகு விலகிட்டார். அடுத்தது வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த குரு பலனானது வலிமையடையுது. அப்போ ராசியை குரு பார்க்கும் போது எதை எடுத்தாலும் அதில் சக்ஸஸ். இதற்கு பிறகு ஓரளவுக்கு மன உளைச்சலேருந்து நீங்கக்கூடிய அமைப்பு, மன உளைச்சலேருந்து இப்போ நீங்கள் விடுபடுவீங்க. ஏன்னா ராகு குருவோட கூடி குரு பார்ப்பது என்பது அவ்வளோ பெரிய ஒரு வலுவான அமைப்பு அதை ராசிக்கு தராது. ஆனால் இப்போ குரு மட்டுமே தனித்து பார்ப்பார். அப்போ நல்ல அமைப்பு. குருவிலேருந்து விலகிய விலகியனால ராகு விலகியனால குரு இங்கே வலிமையான ஒளியோடு அவர் வந்து இந்த
ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, இந்த ராகுகேது பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு தன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்கள் நன்மைகள் பல அடைய காத்திருக்காங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து பல நன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலைய இருக்குது அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க. இது போன்ற அடுத்தடுத்த ராசிகளுக்கும் நம்ம பல வீடியோக்களை போடும். இதில் எந்த தெய்வத்தை வணங்கலாம் சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதும் 5ஆம் இடத்தினுடைய தெய்வத்தை வணங்கணும், அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கங்க. செவ்வாய் மலை மீது உள்ள முருகன், மலை மீது எங்கே முருகன் இருக்காரோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் வணங்கி வரும்போது மலையேறணும். நீங்கள் அடிக்கடி மலையேறும்போது மலையேறி சென்று ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா வந்து ராசிக்கு 5ஆம் இடமே மேஷ வீடு, மேஷ வீட்டு அதிபதி செவ்வாய், மலை மீது உள்ள முருகன், கரடமுரடான பாதைகளில் உள்ள தெய்வம் அப்படின்னு அமைப்பு வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு அவசியம் எடுத்துங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.